இன்றைக்கி எங்கள் எள்ளு கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் தான் நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம். இது எண்ணெய் இல்லாத கத்திரிக்காய் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாக எள்ளு வாசனையாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இதுக்கு வேணுங்கிறதுலாம் வந்து கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்துனா இது மாதிரி பெருசு பெருசாக நினைக்குங்க, ரொம்ப இருந்தால் குழஞ்சி போயிடும் இல்லையா அதனால். அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 2, அதுவும் கொஞ்சம் பெருசு பெருசாக நினைக்குங்க, நறுக்கி அதில் போட்டேன்னா அதனால காமிக்கிறேன். வெங்காயம் கத்திரிக்காய் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு வெங்காயத்தை வதக்கி கத்திரிக்காயும் போட்டு வதக்கியிருக்கேன். ஓகே, ஸோ வெங்காயமும் இது இந்த ஷேப்பில் இருக்கணும் இல்லையா? ஆமாம், இது கொஞ்சம் வதக்கட்டும், ஏன்னா நான் உங்களுக்கே தெரியாது வதக்கணும்னு. ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயத்தை போட்டு அதுலேயே கத்திரிக்காயும் போட்டு கொஞ்சம் வதங்கலாம், துளி தண்ணி கூட விட்டுக்கலாம், நான் துளி தண்ணி தான் தெரிஞ்சிருக்கேன் பாருங்க. அப்புறம் கொஞ்சம் வதங்கிட்டு ஓகே வேணுங்கிறதுலாம் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து கடலை பருப்பு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் எள்ளு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடராக பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இதோட சேர்த்து அரையும் போது எள்ளு வந்து எண்ணெய் கசஞ்சு மசியாதுங்கிறதுனால தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எள்ளு, 2 ஸ்பூன் கடலை பருப்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஜீரகம், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், கருவேப்பிலை, இஞ்சி, இவ்வளோ தான் வேணுங்கிற சாமான். கடலை பருப்பு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், எள்ளு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் பொடிச்சு வச்சுருக்கேன், அப்புறம் தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கிராம்பு, இது ஏலக்காய், பட்டை, ஜீரகம், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி, கருவேப்பிலை, இவ்வளோ தான் உணங்குற சாமான். இப்போ இதெல்லாம் அரைச்சிக்கணும். முதல்ல எதை அரைக்கணும்? எல்லாத்தையும் தான். ஒரே எக்ஸாம்பிள் அரைச்சிடலாம். ஒன்று ஏலக்காய் துளியோடு போட்டால் மசியாதுங்கிறதுனால உரிச்சு போட்டேன். ஏலக்காய் 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை. இப்போ உங்களுக்கு நம்ம ஸ்பைசஸ் நிறையா ஒன்றா போட்டுக்கலாம், ஜீரா எல்லாம் பச்சையாக தான், கடலை மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், ட்ரை ரோஸ்ட் பண்ணிருக்கேன், எண்ணெயே கிடையாது, அதுதான் இந்த இதுலேயே ஸ்பெஷல். அப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை, பூண்டு வேணால் பூண்டும் போட்டுக்கலாம், எங்கள் அதில் பூண்டு நான் பிடிக்காது, சேர்க்க மாட்டேன், அதனால் போடலை. தேங்காய், தேங்காய் 2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டு இந்த இதெல்லாம் இப்போ போடக்கூடாதா? அது அதில் கத்திரிக்காய் இப்போ அவ்வளோ வந்து குறைக்குறான்னு அரைச்சிக்கோங்க. தண்ணி விடக்கூடாது. ஸோ இந்த குறகுறை இந்த பதத்துக்கு அரைக்கணும். தெரியுதா? ரைட்டு. இப்போ கத்திரிக்காய் என்னாச்சுன்னு பார்ப்போமா? வெங்காயம் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டு வதக்கி கத்திரிக்காயும் போட்டு வதக்கியிருக்கேன். அது கொஞ்சம் வதங்கணும்னா சொல்லி தண்ணி விட்டாலும் தப்பில்லை, நான் எண்ணெய் இல்லாத கத்திரிக்காய் தான். இப்போ இதில் மஞ்சத்தூள், உப்பு, தேவையான உப்பு போட்டுருங்க, மிளகாத்தூள், சாதம் உங்களுக்கு எப்படி தேவையோ அது போட்டு ஒரு வதக்கு வதக்கணும். இப்போ எள்ளு பொடி நம்ம அரைச்சி தண்ணி இல்லாமல் இந்த மசாலா அரைச்சி வச்சுக்கணும், அதையும் போட்டு ஒரு கலக்க கலக்கணுமா? ஆமாம்,
இது கறியாட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சாதத்தில் பசங்க சாப்பிட்லாம், ரசம் ஜாதகம் தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு நல்லாவே இருக்கும். இல்லை உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஒரு சொட்டு தண்ணி விட்டு பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஐயா? அவ்வளோதான். இது எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். எதுக்கு வேணும் கிரேவியாக வேணும்னா அதே கொஞ்சம் தண்ணி விட்டு சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கணும் அப்படின்னா சப்பாத்திக்கு இப்படியே கூட தொட்டுக்கலாம். கறி மாதிரி பொட்டேட்டோலாம் போடுறோமே இது மாதிரி. அவ்வளோ வெறுமனை வந்து வெள்ளை சாதத்துலேயும் கலந்துக்கலாம். நல்லாவே இருக்கு, பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட், தேங்க் யூ. எண்ணெயே வண்ணாங்கற வாழ்க்கை இது ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷா இருக்கும். வெரி குட், தேங்க் யூ.